வேல பாக்குறாங்க ஒருத்த மட்டும் வேடிக்கை பாக்குற மத்தியா ஏய் ப்ளடி ஆப் டிரையர் மேல போயா யோ யார் யாது இந்த இடத்துல அந்த இடத்துல தான் தியேட்டர் நம்ம கார்ல வந்து இறங்கணும் இல்லையா அங்க இருந்து அப்படியே ஒரு மேம்பால மேல வந்து தியேட்டருக்குள்ளேயே போயிரணும் தியேட்டருக்குள்ள போயிருச்சா என்ன பொம்பளையில பூதங்களை பாத்து நிக்கிற எங்க ஊர் பொம்பளையில வெறுங்கல்ல பார்த்தா வெள்ளக்கமாறு பிஞ்சு போவா ஆமா யார் நீ எங்க இருந்து வர்ற என்ன ஆன உனக்கு வெளக மேன் நான் ஆப் டிரையர் பசங்களோட பேச மாட்டேன் உனக்கு தெரியும்ல ஏலோ பண்றேன் நோட் பண்ணிக்கிதியோ இப்போ அங்க இருந்து ஒரு மேம்பால நேரா தியேட்டருக்குள்ள போதுல இப்போ தியேட்டருக்குள்ள இருந்து ஒரு ரோட் நேரா கோயிலுக்குள்ள போணும் அண்டர்கிரவுண்ட்லயா வெரி குட் இதைய மெயின்டெய்ன் பண்ணு அப்படியே நோட் பண்ணு யோ என்னயா சொல்ற என்ன சொல்ற யோ யார் யார் ஏன் டிஸ்டர்ப பண்ற கண்ட்ரிபியூட் ரெடி நான்சென்ஸ் ஃபுல் யோ டீசன்ட்டா தமிழ்ல பேசியா போடா நாசமா போறவனே கேட்காம இருந்தா நான் உள்ள இருக்க நீ யார் நீ யாரா நானு யாரா யாரன் காட்டணும் உனக்கு காட்டுறேன் இதுல பார்த்தா தான் நீ யாருன்னு உனக்கே தெரியுமா யோ செல்லார் போனியா ஹலோ ஹலோ பங்காளி கொஞ்சம் இங்க வாங்க யாரோ ஒரு ஆள் இங்க வந்து பாலமும் ஓட்டலும் பீச்சிங்க கட்ட போறானாம் நேமா வாங்க இதோ இப்ப வந்தறேன் ஏய் 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 யாரா இங்க ஸ்விமிங் பூல் கட்டறானே பங்காளி இந்த ஆள் தான் ஏய் இவனை இதல குளிக்க மாட்டானுங்களா அதானே ஏய் பள்ளிச்சாமி இந்த ஊர்ல எல்லாம் போய்ட்டான் இருந்தா நீங்க உயிரோட திரும்பி போக மாட்டீங்கடா மிஸ்டர் பால்சாமி வெல்கம் பிரதர்ஸ் வெல்கம் உன்னனா எங்கோ பாட்டு இருக்கறனே அது என்னோட முகத்துடைய தேஜஸ் அப்படி நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா என் தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுமே தெரியுது தெரியுது விவசாய நிலத்துல ரியல் எஸ்டேட் பண்ண பழனிசாமிக்கு பிடிக்காது நீங்க சொன்னதுனால வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன் உன் பிளான்லாம் கேட்க நாங்க இங்க வரல பேத்ரோ என்ன சொல்றாருன்னு தான் கேளுங்களா சரி சொல்லுங்க சரி சொல்லுங்க ஊர் ஜனங்கள்லாம் ஆளுக்கு 1000 ரூபாய் கட்டினா போதும் வாழ்நாள் பூரா வசதியா வாழலாம் அதுக்கு ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கேன் இத ஊருக்குள்ள விலக்கி சொல்லி எல்லாரத்தையும் பணம் கட்ட வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு வெறும் 1000 ரூபாய் கட்டினா எப்படி வாழ்நாள் பூரா வசதியா இருக்க முடியும் நான் வெறும் 100 ரூபாய் தான் கட்டினேன் என்ன ஒரு டயானா ரேஞ்சுக்கு வச்சிருக்காரு ஒரு 1000 ரூபாய் கட்டி தான் பாக்க சொல்லுங்களே அப்பதான் அவரோட திறமை உங்களுக்கு தெரியும் என்ன புதுசா ஆரம்பிக்க போற பிசினஸ்ல மூணு பேருமே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் எல்லாமே பொது அப்படினா இதுவும் பொதுவா ஹலோ அந்த டைம் டூரா டோன்ட் வரி நாளைக்கு அனுப்பிச்சிரேன் நோ ப்ராப்ளம் ஏ பார்ட்னர் நேத்து அவ்வளவு பெரிய பார்ட்டி வச்சீங்களா என்ன கூப்பிடவே இல்லையே அது ஒன்லி லேண்ட்லார்ட்ஸ் பார்ட்டி மேன் உன்ன மாதிரி பிச்சைக்காரனுக்கு நான் நோ அட்மிஷன் கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் எப்படி யார் சொல்லலாம் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கிறேனே இயம்பித்தால பேரிச்சம்பள பாத்திரம் பாத்திரம் புத்தம் புது அலுமினிய பாத்திரம் பாத்திரம் ஸ்டீல் பாத்திரம் புத்தம் புதிய அலுமினிய பாத்திரம் டப்பா இந்த மீன மாசத்துல எங்க இருக்கு தெரியாது சார் நான் நாசமா போனாலும் பரவாயில்ல நீ நல்லா தெருவுல ஒருத்தரையும் காணோம் எவங்கிட்ட கேக்குறது ஒருத்தர் நிக்கிறான் அம்மா அம்மா இது எத்தனைங்கண்ணா இதுங்கண்ணா ரெண்டுங்கண்ணா கவலைப்படாதீங்க இன்னும் சுயநனவாட தான் இருக்கிறேன் தலையில தான் கொஞ்சம் பலமா அடிபட்டுருச்சு உடனே ஆஸ்பத்திரியில் சேர்ந்துருக்கீங்கன்னா நான் பொழைச்சிக்குவேன் அதுதானே கூடாது சீக்கிரம் விடுறடே இங்க காணோம் மறைஞ்சிட்டானா உன்னை பாத்துக்கிறேன்டா வாடி கேர்ள்ஸ் வீட்டில் போற பண்ற ஹலோ இன்ஸ்பெக்டர் என்ன ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க என்ன தப்பு பண்ணா பேசினா ஜாஸ்தி இன்ஸ்பெக்டர் இவன் தான் பாத்திர வியாபாரி இன்டர்நேஷனல் டுபாக்கோர் டேய் நான் போட்ட சால்ட்டு தின்றுருக்கேன் நன்றியெல்லாம் பேசாத
இன்ஸ்பெக்டர் நான் பெரிய பிசினஸ் மேக்னேட் என்ன டச் பண்ணா ஐநா சபையில் அஞ்சாறு நாடுகள் கேள்வி கேட்கும் ஜாக்கிரதை இங்க நீ என்ன வேணாலும் பேசிக்க ஆனா கஸ்டடின்னு ஒண்ணு இருக்கு அங்க நாங்க மட்டும் தான் பேசுவோம் இங்கேயே போனி பண்றதுக்கு முன்னால வண்டியிலே பாத்திரம் பொம்பளைகள் எல்லாம் சேர்ந்து ஈயம் பூசிடுவாங்க செருப்படி வாங்குறதுக்கு முன்னால செட்டில் பண்ணிரு சிட் பண்ணிருக்காரு எந்த காலத்துலடா செட்டில் பண்ணா பைத்தியக்கார சீட் பண்றதுக்கு பேர் தான்டா சிட் பண்ணு ஓஹோ அவ்வளவு ஈஸியா நீ ஏமாத்தலன்னு பாக்குறியா சட்டத்துல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது ஏன்டா இப்படி இழிச்சு வயனாவே இருக்கீங்க போலீஸ் கோர்ட் ஜெயிலு எல்லாத்துலயும் பணம் தாண்டா பேசும் போலீஸ்கார யோகிமா இருக்கான்னு வையே கஸ்டடியில் வச்சு ரெண்டு தட்டு தட்டு வா உடனே நெஞ்சு வலின்னு சொல்லி ஐசிவால அட்மிட் ஆயிருவேன் ஜட்ஜி யோகிமா இருக்கான்னு வையே ஒன்லி ஆறு மாசம் தண்டனை தட்ஸ் ஆல் அட ஆறு மாசத்துக்குள்ள ஒன்னு விட்டுருவாங்களா இடியட் இந்தியன் பீனல் கோட் தெரியுமா உனக்கு 700 ரூபாய் ஏமாத்தினாலும் 7000 கோடி ஏமாத்தினாலும் எல்லாமே அண்டர் சீட்டிங் தான் வரும் ஒன்லி ஆறு மாசம் தான் தண்டனை நான் உள்ள போய் கஷ்டப்படுவேன் நினைச்சியா உன்ன மாதிரி சட்டத்தை மதிக்கிறவன் தாண்டா உள்ள போய் கல் உடைக்கணும் களி சாப்பிடணும் என்ன மாதிரி பிசினஸ் மேக்னெட்டுக்கெல்லாம் அது பிரான்ச் ஆபீஸ் மாதிரிடா எல்லாத்தையும் ஏமாத்திடலாம் ஆனா ஜெயில இருந்து வெளியே வந்த உடனே காசு கொடுத்தாங்களே ஏழ ஜனங்க அவங்க எல்லாம் கல்லாலேயே அடிப்பாங்க பரவாயில்லையா ஜனோபகாரம் பொதுச்சேவன் வந்தா இதெல்லாம் சகஜம்டா மற்ற விஷயங்கள் நான் ஜெயில இருந்து வந்து மீட்டிங் போட்டு பேசுவேன் கட்டாயம் வந்து கேளு பட் என்னுடைய அடுத்த லட்சம் பாலிடிக்ஸ் தான் இன்ஸ்பெக்டர் ஏ டைம் அனாவசியம் வேஸ்ட் பண்றீங்க ஸ்டார்ட் தி ஜீப் ஏ ஆர்மா ஓபன் தி டோர் தேங்க் யூ உள்ள போய் பாலிடிக்ஸ் பண்ணி ஜெயில கெடுத்துறாரு போ ஜாஸ்தி பேசி சவா இந்த மனுஷன் ஆமா பெரிய தலைவர் போற மீனாட்சி அம்மாள் வேளாளர் கல்யாண மண்டபம் அடிவாரம் 10 விவரத்து படினு வினாச்சு படிச்சுக்கிறேன் பாரு வேலைக்கண்ண இந்த அப்படியே நீ படி எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும் பிரியமுள்ள அத்தைக்கு பாசமுள்ள பாண்டியன் எழுதி கொண்டது அத்தை எங்க அப்பா வாங்கின கடை அசல் பூன மாதிரி தான் இருக்கு ஆனா வட்டி பூத மாதிரி ஆயிடுச்சே கடங்காரு கொள்ள தாங்க முடியல அதனால நிலப்படங்கள் எல்லாம் வித்து கடனை அடிச்சிட்டேன் ஏன்னா கடன் இல்லாத மனுஷன் தானே கவலை இல்லாத மனுஷன் அம்மாவும் தங்கச்சிகளையும் கூட்டுட்டு நான் பள்ளிக்கே வந்து செட்டில் ஆயிடலாம்னு இருக்கேன் ஆகவே இனிமேல் கல்யாண மண்டபத்தை யாருக்கும் வாடகைக்கு விட வேண்டாம் அப்புறம் நம்ம கதி ஏன் கிழவி யார் அந்த கடங்கார யார பாத்துறா கடங்காரங்கிறீங்க இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன்டா என் மருமக பிள்ளை வரப்போறான் யாராவது இந்த பக்கம் வந்தீங்க அப்புறம் பாத்துங்க நாங்க எங்க போய் படுக்கிறது வேலை தண்ணிய பாருங்கடா 1 ரூபாய் காசு கொடுத்துட்டு வாசல் ஆட்டோவே நிறுத்திட்டோம் தலைக்கு படுக்கிறதுக்கு பாய் கொடுத்து தலையாணி கொடுத்துருச்சு மாசத்துக்கு பாதினாலே கல்யாண சாப்பாட்டே ஓசலி சாப்பிட்டோம் இனி இந்த வாழ்க்கை எங்க இப்ப கிடைக்கும் இந்த பள்ளியில பேச்சுலர்னா வாடகைக்கும் கொடுக்க மாட்டாங்களா பேச்சுலர்னா நம்ப வேற மாட்டோம் இல்லப்பா வயசாகி போச்சுனா அப்பா இனிமே நீங்க எல்லாம் கேர் அப்ராட் பண்ணணும் நீங்க தாஜ்மஹால விலைக்கு வாங்கி தனியா தங்க போறீங்களா செருப்பு பிஞ்சு போயிரு நாய் டேய் எழுந்திருச்சு போங்கடா வந்துட்டானுங்க காலம் போன கடைசியில் நமக்குன்னு ஒரு பிள்ளை வந்து சேர்ந்திருக்கிறான் பாரு ஆரவன் ஒட்டுமையாட்டி சுந்தரமாயிட்டு என்ன மாமா உங்களெல்லாம் பார்க்காம என்னால அங்க இருக்கவே முடியல மாப்பிள்ள அதை உடனே கிளம்பி வந்துட்டேன் வந்துட்டீங்களே எப்ப போற யோ
எப்போ ஒரு மனுஷன் வந்தா எப்ப வந்தன்னு கேட்டு பழகியா? பெரிய பக்திமானுங்கற மனுஷ சங்கடப்படுற மாதிரி பேசுறிய. கூப்பிடாம வந்திருக்கற உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்குது? எப்ப போற சொல்லு. குவாரியா, நீ உங்க அப்பாவுக்கு தம்பினா நான் உங்க அம்மாவுக்கு தம்பி. இந்த வீட்ல உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதெல்லாம் எனக்கு இருக்கு. இனிமே நான் இங்க தான் தங்க போறேன். பா, இந்த செட்டில் ஆகுற வேலைய எல்லாம் வேண்டாம். வந்தமா ரெண்டு நாள் சாப்பிட்டமா போனமா நீ அவ எப்ப போறல கேளு. சிட்டப்பா, வந்தது வராதுமா? ஏன் மாமா வரட்றீங்க? நீங்க ஒரு ஓரமா இருக்கிற மாதிரி மாமா இருந்துட்டு போடுமா? என்ன நான் சொல்றது? ஆமாங்க, இருந்திருந்தாலும் சாப்பிட்டு போட்டா. என்ன ஆளாளுக்கு சித்துவ ஏத்து பேசுறீங்க? சித்துவா? சித்தப்பா தான் ஷார்ட்கட்ல அப்படி சொல்றேன். அவர் யார் அவரு? வால்முளைக்கு அந்த ஆஞ்சநேயர். ஓ சாமி, இந்த வீட்ல ஆஞ்சநேயருக்கு அப்புறம் அவருக்கு தான் நம்ம மரியாதை கொடுக்கணும். அவரை போய் எடுத்து பேசு. லாமா மாமா. என்னாச்சுனே? See that. Who is that girl? என் பொண்ணு தான் மாப்ள. என்ன மாப்ள, என் பொண்ணுகளே அடையாளம் தெரியாம இருக்கீங்க. வாங்க வாங்க. இதோ இவ மூத்தவள் லலிதா. அவ எலையோ பத்மினி. திருவாங்கூர் சகோதரிகளா மாமா? அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? நாங்க வந்த உடனே உங்க சித்தவங்க அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சிட்டானாச்சு. நாங்க ஊருக்கு கிளம்புறோம். மாமா மாமா, எங்க தாய் தான் எங்களை விட்டு போயிட்டாங்க. எங்க தாய் மாமா நீங்களே எங்களை அனாதை ஆக்கிட்டு போயிடாதீங்க மாமா. இங்கேயே இருங்க மாமா. தம்பி மாமாவிற்கு சொல்லு. சித்தப்பா, அண்ணன் ரொம்ப சென்டிமெண்டல் ஆயிட்டார். ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போட்டு சித்தப்பா. ரெண்டு நாள் இருந்து அந்த உலகத்திலே அழிச்சிருவாண்டா. அழிஞ்சாலும் பரவாயில்ல சித்தி. இருக்கு சொல்லுங்க சித்தி. ஏண்டா சொல்ற? எதுக்கு வந்தாரு கேளு. அவர் என்ன சிங்கப்பூர்ல இருக்காரு, ட்ரங்கால் போட்டு கேட்க கிட்டத்தான் இருக்காரு. நீங்க கேட்க கூடாதா? உங்களுக்கு தாண்டா இருக்குது, நீங்க கேளுடா. சரிங்க தம்பி, எதுக்கு வந்தாரு கேளு. எதுக்கு வந்திருக்கீங்க மாமா? என்னது ஒரு உறவுகாரன் எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்து அசிங்கமா கேட்டிருக்கீங்க. ஆமா, நான் எதுக்கு வந்தேன்? திருவிழா அன்னைக்கு நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு கெடா வாங்கி வெட்டுறதா வேண்டதுல, அதுதான் குழந்தைகளோட வந்துட்டேன். நீ வெட்ட வந்தது கெடா இல்ல, என் பசங்களை தான் எனக்கு நல்லா தெரியும். உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. துள்ள துள்ள வெட்டனால என்பார். அடா, நம்ம ஊர் வளசு பிள்ளைகளுக்கு என்ன பைத்து முடிச்சிருச்சா? என்ன பிச்சைக்கார வாங்கி எடுத்த மாதிரி எங்க பார்த்தாலும் சாய பவுடர் கொட்டி வச்சிருக்காளுங்க. அட வென்றாது, சாணி புடிச்சு தலையில பூ வச்சு விட்டுருக்காளு. ஐயோ பிள்ளையாரு, பேரு சாணிடா. அட பிள்ளையாருங்க, தும்பிக்கை காணாமா? ஏ நாத்து மிங்க அடிக்குது. சாணிடா பிள்ளையாராமா. அது என்னடா அது? அது எருவு. எருவுங்க. இது என்ன? இது பிள்ளையாரு. அங்க கிடக்குது. அது என்ன? அது சாணி. புடிச்சு பூ வச்சோம்னா பிள்ளையாரு, வைக்க புல் வச்சு தட்டணும்னா வரட்டு, எடுப்பு அறுத்து கிடந்ததுனா சாணி. சாணிங்கிற பிள்ளையாரு பிள்ளையாருன்ட்டு. ஐயா, எதுக்கு எடுத்தாலும் கணத்துல போடுங்கடா. அன்னைக்கு அப்படிதான் கழுகு பறக்குது. கிருஷ்ணா கிருஷ்ணா பூ போடு, கிருஷ்ணா கிருஷ்ணா பூ போடுங்கிறேன். அது எங்கிறது பூ போட? புழுக்குதான் போட. எதை கணக்கு கும்பிடுங்கடா. நக்கல் அடிச்சு பல்ல பேத்துருவேன். சரி, கூட படிச்ச கிளாஸ் மட்டாச்சேன்ட்டு பல்ல கிடைச்சிட்டுக்குறேன். கை கூட சமாதானம் போயிடலாமா? அண்டைக்கெல்லாம் நான் தயார்தா. என் தலையில அடி சட்டி பண்ணு. உனக்கு எழுது படிக்க தெரியும்னு? எழுதவே தெரியாது. பேனாவை பாக்கெட்ல வச்சிருக்கிறேன். படிக்கவே தெரியாது. கண்ணாடி போட்டிருக்கிறேன். மணி பார்க்கவே தெரியாது. கெடியாரத்து கையில் கட்டியிருக்கிறேன். நடக்கவே தெரியாது. காலில் செருப்பு போட்டிருக்கிறேன். சீக்கிரமா சாகிறதுக்கு சிகரெட் வேற குடிக்கிறேன். நீ செய்யறதுலயே உருப்படியான காரியம் இதுதான். போக விடுறியா? போட, சமைக்கவே தெரியாது. உங்க கையில கரண்டி இல்லையா? அந்த மாதிரிதான் போ. என்னங்க இத்தனை பேசிட்டு போறாரு, நீங்க சும்மாவே இருக்கீங்க? பழைய ஃப்ரெண்ட் இல்ல, எப்படி சண்டை பிடிக்க முடியும்? புழுகிறான் பாரு. ஆமா, மார்கழி மாசம் பூரா இப்படி கோலம் போடுவாளுங்களா? ஆமாங்க. நம்ம வீட்டுல வாச கூட்டி தெளிக்கிறது ஒரு ஆள் இல்ல. 60 வருஷமா அல்லாடிட்டு இருக்கிற தட்டுவானுங்க. கோலம் என்னடா கவர்ச்சி படம் போறாங்க? வத்தலும் தோத்தலுமா உன்னை மாதிரியே இருக்காடா. தெரியாதுடா
அது வேற ஒண்ணும் இல்ல பாண்டியா, அப்படி சோத்து கூட அப்படியே இருக்க வச்சதா பரவாயில்ல, குமிஞ்சு வச்சதா ரப்பர் மாதிரி இடுப்பு வளைஞ்சு போச்சா, அதை பார்த்த உடனே மனசு திக்குன்னு ஆயி போச்சு. அதுவும் இல்லாம எங்களுக்கு வளர்ச்சி மாதிரி இருந்ததா பான்னு நான் அம்மாண்ட அப்புறம் எப்ப கால் உள்ளதுல கூப்பிட கேட்கிறோம். ஐயா வயசு புள்ள ஒருத்தி குடைஞ்சு கூட கிளை வச்சா அம்மாங்கிறது அப்பாங்கிறது ஆட்டோ ஸ்டேட் பேரை காப்பாத்தீங்க. இது பாரு இனிமே புள்ளையில பாட்டி அம்மா அப்பா நீங்க ஓகே நான் எழுத்துருவேன், அப்புறம் நிஜமா ஆஸ்பத்திரியில போய் படுத்துட்டு அம்மா அப்பா முடங்குற மாதிரி ஆகி போயிரு. ஜாக்கிரதை. இனிமேல் கணா கண்டோம்னா நாம ரெண்டு பேரும் மட்டும் தான் கணா காக்கணும். அம்மனியை விட்டுட்டா? அம்மனி விட்டு போட்டு எதுக்கிட்ட கணக்கு பைத்தியா நகரியா? அம்மனியை நாம ரெண்டு பேரும் சேர்த்த அதுக்கு மட்டும் என்ன பாட்டம் சேர்த்துக்கிட்ட? அதுக்கு இல்லடா, தனியா கணா காக்கணும் பயமா இருக்குதுல்லோ. மூஞ்சி கொஞ்சம் பின்னாடி வச்சுக்க, உன்னை பார்த்தாலே பயமா இருக்குப்பா. பாண்டியா எல்லா அண்ணமாரும் அப்படித்தான், காதல் விவகாரம் தெரிஞ்சவனையே அடிக்கிறம்பானுங்க, உரைக்கிறம்பானுங்க, ஆள் வச்சரிக்கிறம்பானுங்க, பல சித்து காட்டுவானுங்க. நீ ஏன் அவனை கூட்டு போய் ஒரு தாலி கட்டி கூட்டு வண்டின்னு வைய, அப்புறம் ரெண்டாவது நடுவில் குறுக்கு வந்து படுக்க முடியாது. நீ ஆட்டோவில் டாப் கீரில் இருக்கிறாளே, உன் பாசிக்கு தங்கச்சி அடுத்த வாரமே வாந்தி எழுதுற. வாந்தியா? வாந்தி அது இருக்கு உனக்கு தெரியாதா? ஆமா உனக்கு எப்படி தெரியும்? வெள்ளக்கார சூயஸ் கால்வாய் வழியா வந்து இந்தியாவை பிடிச்ச மாதிரி நீ பாலக்காட்டு கணவாய் வழியா மாட்டு வண்டியில வந்து இன்ஸ்பெக்டர் தங்கச்சி செட்டப் பண்ணிட்டு வாந்தி கெடுக்கறன்னா என்னன்னு தெரியாத. ஏ வாந்தி புள்ள பங்கருக்காக பொம்பளை கெடுக்கிறது, குழந்தைய சாமியில கொடுக்குது, சாமிக்கு கொடுக்குது. ஐடியா ஏமாதான் சாமியார் வேணா கொடுத்துருவேன். நம்ம உம்பளையில வெளியில் சொல்ல முடியாதா? அந்த சங்கரத்தை பயன்படுத்திட்டு அவனுக்கு சரித்திரம் படுத்துறானுங்க. ஆமா இந்த கலர்ல சுத்திட்டு இருக்கிறான் அவங்க தானே எல்லா நாய்களும். அதை விட உன் டைப்புக்கு பத்தே மாசத்துல அழகான ஆம்பளை குழந்தை பிறகு. ஏண்டா பத்த புள்ள பிறந்தா வேண்டாண்டுருவீங்களா இல்ல கவர்மெண்ட் தொட்டில போட்டுருவீங்களா? ஏண்டா நான் எது பேசினாலும் ஏத்து பேசுறேன். உமனை பத்து விட்டுருக்கா? பாண்டியன் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக்கு, பிரச்சனை முடிய வரைக்கும் பேசாம இருக்கணும். சரி சரி நீ பேசுவா. பாண்டியா உன்னுடைய அலைச்சலுக்கு உன்னுடைய அவசரத்துக்கு அங்க போய் தொலைட. இப்ப பத்தே மாசத்துல ஒரு அழகான ஆம்பளை குழந்தை பிறந்துறேன். பிறந்தோம்னா அவங்க மச்சம் வரமாட்டேன், அவன் ரப்பா நாள் சம்சாரத்தை அனுப்பேன். அந்த அம்மா வந்து பாத்துட்டு போய் அவங்க புழுகுவா, இந்த மாதிரிங்க குழந்தை உங்க சாலையிலேயே தெக்கச்சவே இருக்குதும்பா. அவன் உடனே சென்டிமெண்ட் ஆகி பாசமல சிவாஜி மாதிரி ஒரு பவுன்ல பூநூல் கணத்துக்கு ஒரு செயின் வாங்கிட்டு வந்துடுறான். ஒரு சைஸுக்கு சொல்லண்டா, குடும்பமே சென்டிமெண்ட் ஆயிரு. எல்லா குடும்பத்திலயும் நடக்கிறதானப்ப அது. யார் சொல்லண நீ தான்? ஆமா ஆமா, நீ அந்த புள்ளை எடுத்துட்டு போய் மருதுமலையில வச்சு தாலி கட்டிடு. ஊர் நாட்டுல இருந்து காதலிச்சுட்டு கல்யாணம் மட்டும் பள்ளிக்கு வந்துட்டு இருக்கிறேன். நீ பள்ளியூர்காரன் போய் மருதுமலை கல்யாணம் சொல்றியா? பள்ளி முருகன் தான் ரசிகர். ஆமா மருதுமலை சாண்டோ எம்எம்ஏ சின்ன பத்தவர் தான் கண்டுபிடிச்சாரு. அவன் ஜூனியர்ல. நீ அர்த்தம் கேட்டவன கிடையா? நீ ஏன் அவனை கூட்டு போய் மலை மேல ஒரு காலை கட்டி கூட்டு வந்துரு, எல்லாம் தெரிய போயிரு. அது சரிப்பட்டு வராது. ஏ என்ன சரிப்பட்டு வராது போறேன்? பாத்து துப்பி தண்ணியில வந்து கால் அச்சு முடிச்சுனா எட ஆத்தண்ணி இப்படி போகுது உன் கால வந்து ஏறுதாக்கு. This time I'm don't worry because water going this side you know. இருக்குது. ஏ ராமகட்டி நம்ம பிள்ளைகளை கஷ்டப்பட்டு தண்ணி எழுத்துட்டு இருக்கா, பத்தே நாள்ல பைப் போறக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பத்து நாள்ல முடியுங்களா? பத்து வருஷமானாலும் முடியாதுரா, சும்மா ஒரு பெருமைக்கு சொல்றத. ஏடா பாடையை தூக்கிட்டு போற மாதிரி நாக்காளி தூக்கிட்டு போறீங்களா? அது பாடை இல்லடா, பதவி. ரெண்டுமே ஒண்ணுதான். பாடையில போறது நடந்து போகுதேன்னு நான் பாத்துட்டு இருக்கிறேன். எது உன்னை தேட சொன்னேன். ஏய்
இத்தனை நாளா நீ என்ன ஆந்தையின நாயின நரியின எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டேன். ஏன் கூட படிச்சவனாச்சேன்னு. இனிமேலே எங்கட மரியாதையை நடந்துக்க. நான் இந்த ஊருக்கு பிரசிடண்ட். ஏ மனுஷனுக்கு மதிப்பு கொடுக்காடி பரவாயில்ல, உட்கார நாகாலிக்கு மரியாதை கொடுங்கடா. ஏ பரவாயில்ல தெய்வமே. ஏய் நான் தெய்வத்துக்கு சமமா மதிக்கிற இந்த நாக்காளி எதுக்கு உதச்சுப்போ? அர்ப்பனுக்கு வாழ் வந்தா அத்தராத்திர கொடை பிடிப்பானா? நாய்க்கு பதவி வந்தது நாற்காலி நடுத்தருவுக்கு வந்துருச்சு. ஏய் நாற்காலிய பார்த்து பொது ஜனங்கள்லாம் கொதிச்சு போய் கிடக்குறாங்க. ஒரு நாளைக்கு இந்த நாட்டுல இருக்கிற நாற்காலி எல்லாம் போட்டு எரிக்க போறாங்க, அப்பதான் இந்த நாடு உருப்பட போகுது. இத ஏன் இப்படி கிடந்து புலம்புற தெரியுமா? தெரியாது தெரியுமா? பொறாம ஆமாங்க. நாம என்ன இப்படியே அடுப்பு ஊதிட்டு இருக்கிறோமே, நம்ம கிளாஸ்மேட் பெரிய போஸ்டுக்கு போயிட்டானே பொறாம. அதுதான் சாம்பார்ல கொதிக்கிற கத்திரிக்காய் மாதிரி தலைபல தலைபன்னு கொதிக்கிற. ஏ சமையலே எங்க இருக்க சாகரியா இருக்கோ. நேற்று ராத்திரி நாங்க நாலு பேர் தண்ணி போட்டு என்ன முடிவு பண்ணிக்கிறேன் தெரியுமா? ஊர் பஞ்சாயத்தை கூட்டி உங்க கையில இருக்கிற கரண்டியை புடுங்கிட்டு உன்னை ஊர் விட்டே ஒதுக்கி வைக்க போறா. தவிச்சு வாய்க்கு தண்ணி கிடைக்காது தெரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி காரியத்தையெல்லாம் நீ நல்லா செய்வ. ஒண்ணு தெரிஞ்சுக்க, இந்த பதவி எத்தனை நாளைக்கு உனக்கு இருக்குதுன்னு நான் பாக்குறேன். போட சாகர வரைக்கும் இந்த நாக்காளியில நினைவனும் அசைக்கவே முடியாது. இங்க பாரு சொல்லு. என் கட்சி உடைக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? தலைவருக்கு வாரிசே கிடையாது. எனக்கு அப்புறம் யாருக்கு வாரி சண்டையே வராது. இவங்க மூணு பேரும் உடன்பிறப்புகள் இருக்கிற வரைக்கும் என் கட்சி ஒண்ணும் பண்ண முடியாது. இத பாரு, ஒரு பிச்சைக்கார செத்து போயிட்டால் கூட அவனை தூக்கி போறதுக்கு நாலு ஆள் வேணும். ஆனா அதுக்கே உனக்கு ஒரு கை குறையுது. இந்த மூணு மூதேவிகளை வச்சுக்கிட்டு உன் கட்சியை உடைக்க முடியாதா? இத பாரு, நேத்து ராத்திரி தண்ணியை போட்டு என்ன பத்தி என்ன பேசுனேன்னு சொன்னீங்களே, அதே தண்ணிமா போட நேத்து ராத்திரி உனக்கு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தானுங்க. உன்னை பத்தி என்ன சொன்னானு தெரியுமா? என்னடா சொன்னீங்க? ஒண்ணுமே சொல்லி. என்ன சொன்னீங்க? ஒரே நிமிஷத்துல கச்சியை சார், என்ன தாலி எடுத்து கொடுக்காம போறீங்க? எனக்கு டிஎஸ்பி ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீயே நடத்தி வை. அது எப்படிங்க? சாதாரண கான்ஸ்டபிள் தாலி எடுத்து கொடுத்து நாளை கோர்ட்ல கல்யாணம் செல்ல வேண்டாங்கன்னா எங்க போறதுங்க? நீங்க தான் மூணு ஸ்டார் போடுறீங்க, பெரிய உத்தியோகம், நீங்களே எடுத்து கொடுத்துருங்க. ஏண்டா இந்த கான்ஸ்டபிள் நம்பி டீ கடையில் டீ கூட கலந்துட மாட்டா, அவரே எடுத்து போறாரு. நீங்களே நடத்துங்க. டேய் அங்க என்ன வாய பொழுது பாத்துருங்க. இந்த கண்ணாடிக்காரன் பார்த்த உன்னை மாதிரியா இருந்ததா? அத பாத்துட்டு இருந்தேன். அது எங்க அக்கா உருசண்டா. அண்ணே தாலி எடுத்து கொடுங்க. ஆபீசர் போய் சார் தாலி எடுத்து கொடுங்க சார். அச்சா எல்லாத்தையும் கொடுக்கட்டுமா? எல்லாருக்கும் கொடுற. கைதிகளுக்குமா? கல்யாணம் நடக்கிறது போலீஸ் ஸ்டேஷன்ல, கைதிகள் கொடுக்காம கவர்னர் கொடுப்ப. புடி புடி உள்ள கொடுங்க. அண்ணா இந்த எனக்கு தாலி எடுத்து. மாலை எடுத்து போடு. என்னடா மாலை? பத்தாயிரம் பேர்த்து கூப்பிட்டா கல்யாணத்தை நடத்துறா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற கல்யாணம் தானே இது? போது இந்தாம்மா போடு. ஏய் தாலி கட்டணே கட்ட ஆரம்பிச்சிருவீங்களா? கழுத்துல தாலி சுமக்கிற சந்தோஷத்துல உன்னை எப்பவுமே நெஞ்சில வச்சு சுமக்கிற அந்த அண்ணனை மறக்காம நீ இருந்தாலே அதுவே போதும். மாப்பிள்ளையும் போயிட்டா அப்படி நாங்க போக முடியுமா?
எதுக்கால ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு வாங்கி வச்சிருக்கிறா? போலீஸ்காரர் எத்தனை பேர், கைதி எத்தனை பேர் சொல்லுங்க. எது கேக்குறீங்க? கல்யாண சாப்பாடு போட வருமல்ல. நம்ம மூணு பேத்துக்கு சேர்த்து ஏழு டோக்கன் எடுத்து வச்சிருக்கான். டோக்கன் எடுத்து வச்சியா? அவன் தான் பெரிய டோக்கனோட போறான். நல்லா பாண்டியன் வேற ஜெயிலுக்கு போயிட்டான். அவனை பார்க்காம மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா. நமக்கே இப்படி இருந்தா அவன் பொண்டாட்டுக்கு எப்படி இருக்கு? ஆனா நாமளும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனா பாண்டியனை பாத்திரலாமல்ல. என்ன உன்னை கொலை பண்ணிதான் ஜெயிலுக்கு போறோம்? டேய், நான் நல்ல கௌரவமான குடும்பத்துல பிறந்தவன். தப்பு பண்ண அப்புறம் தெரியும் பண்ண முடியும். அப்புறம் ரெண்டு தினம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போடுறேன். டேய், நாங்க குற்ற பரம்பரையடா, பரம்பரை பரம்பரையை கையெழுத்து போட்டுக்கோம்ல. என்ன 35 வருஷமா கல்யாணம் ஆகாம கழுவும் பொனை அலைஞ்சுகிட்டு இருக்கோம். நமக்கு எவனும் பொண்ணு தர மாட்டேன்ட்டான். இந்த சோத்து கூட கறி வர நம்மள சொதுப்பிட்டே இருக்கா. இன்னைக்கு இவளை கற்பழிச்சுட்டு நம்ம கப்பி அழைச்சுக்குவோம். கேஸ் பண்ணலாம். பரவாயில்ல, ஜெயிலுக்கு போயிருவோம். பாப்பனாங்க மலையா, உன்னை நாங்க ஆட்டத்துல சேர்த்துக்கிறோம். ஆனா எங்க அஞ்சு பேர்லயும் நீ தான் அழகானவன்ட்டு அங்க ரொம்ப திமுறு காட்டக்கூடாது. நாங்க அஞ்சு பேரும் இன்னைக்கு இதுக்குதே பே பண்ணிக்கலாம்டா. உனக்கு எவனும் செல்வ தரமாட்டான். சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். நான் சம்பாதிக்க முடியாத இந்த கூடை ஊத்து ஒரு 10 ரெடி பண்ண மாட்டேன்னா.